ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கலக்கல் கேக்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் புதுசாக சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பேக்கு பண்ண போகிறதில்லை, அவனும் யூஸ் பண்ண போகிறதில்லை, ஆனால் ஒரு கலக்கலான மூஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நான் கிராக்கர்ஸ் வச்சு ஒரு க்ரஸ்ட் வந்து பண்ண போகிறேன். ஒரு 100 கிராம் பிஸ்கட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஒரு மிக்சியில் உடச்சி போட்டு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் கிராம் கிராக்கர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட அந்த கிராக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் மேரி பிஸ்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இதை நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரக்கொரன்னு இருக்கிற மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 3 டேபிள்ஸ்பூன் பட்டரை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த க்ரஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுதான் நான் பேஸ் லேயராக யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ பார்த்தா நம்மளுக்கு நல்லா மணல் மாதிரி இருக்கும். இந்த மூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த கேக் ரிங் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். கீழே நான் ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன், அதுக்கு மேலே நான் இந்த கேக் ரிங் வைக்கிறேன். இப்போ பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸை கீழே ஆட் பண்ணுறேன். பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு டம்ளர் இல்லை ஏதோ ஒரு பாத்திரம் ஒன்று யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணுறப்ப அது நல்லா செட் ஆயிரும், எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இருக்க மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் செட் பண்ணணும். இப்போ இந்த க்ரஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் செட் ஆகிட்டு இருக்கப்ப நம்ம அடுத்து மூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மேங்கோ மூஸில் நம்ம முதல்ல பண்ண போகிற லேயர் வந்து வெறும் மேங்கோ பல்ப் மட்டும் வச்சு பண்ண போகிறோம். இந்த மேங்கோ பல்ப் லேயர் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் ஜெலட்டின் நம்ம எடுத்துக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அடுத்து 1 கப் மேங்கோ பல்ப் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மாம்பழம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை அரைச்சி இந்த மாதிரி பல்ப் எடுத்துக்கலாம். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்கள் மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை பொறுத்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்வீட்டன்ட் மேங்கோ பல்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ உங்கள் மேங்கோ பல்ப்பை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த ஜெலட்டினை ஆட் பண்ணுறேன். ஜெலட்டினை மேங்கோ பல்ப்பு கூட ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை லைட்டாக சூடு பண்ணணும், அப்போ இந்த மாதிரி அது மெல்ட் ஆயிரும். இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம மூஸோட முதல் லேயர். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணாலும் அந்த க்ரஸ்டில் இந்த பல்ப்பை நான் ஆட் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே குட்டியான ஒரு கேக் ரிங் நான் வைக்கிறேன், இதில் தான் அந்த பல்ப்பை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் பண்ணி வச்சிருந்த அந்த பல்ப்பிலேருந்து பாதி மட்டும் நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது செட்டாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நான் ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு நான் செட் பண்ணேன், இல்லை ஃப்ரிட்ஜில் கூட வச்சு செட் பண்ணலாம். அடுத்து நம்ம 2வது லேயர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அடுத்த லேயர் பண்ணுறதுக்கு நான் வந்து க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணுறேன். க்ரீம் சீஸ் வந்து 3 அவுன்ஸ் எடுத்திருக்கேன். அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்போ தான் மிக்ஸ் பண்ண வசதியாக இருக்கும். முதல்ல இந்த க்ரீம் சீஸை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ரீம் சீஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 1 கப் மேங்கோ பல்ப் வந்து ஆட் பண்ணுறேன். 1 கப் மேங்கோ பல்ப் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லேயருக்கு தேவையான ஜெலட்டின் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 டீஸ்பூன் ஜெலட்டின், அது கூட 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்கலாம். இந்த சுடு தண்ணி கூட 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணி அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஜெலட்டினை ஆட் பண்ண போகிறேன். ஜெலட்டின் நல்லா கரைஞ்ச பின்னாடி இந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் நேரம் ஆறணும். அது பின்னாடி இதை எடுத்து நம்ம வந்து க்ரீம் சீஸ் மேங்கோ பல்ப் கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆறுன அந்த சுகர் சிரப் எடுத்து நான் இது கூட ஆட் பண்ணுறேன். அடுத்து நம்ம இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். க்ரீமை வந்து டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது, நல்லா பீட் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். இதுக்காக 2/3 கப் வந்து விப்பிங் க்ரீம் நான் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு க்ரீம் சீஸ் கிடைக்கல அப்படின்னா 3 அவுன்ஸ் எக்ஸ்ட்ரா விப்பிங் க்ரீம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விப்பிங் க்ரீமை எடுத்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க க்ரீம் சீஸ் அண்ட் மேங்கோ பல்ப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு.
ஆல்ரெடி நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருந்தேன்ல, அது இப்போ செட் ஆயிருச்சு. இந்த கேக் கிரீங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லேயரை ஊற்றலாம். இது வந்து க்ரீம் சீஸ் லேயர், இதில் பாதி மட்டும்தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன், மீதி பாதி நான் சேவ் பண்ணிவிட்டு அடுத்த லேயரில் யூஸ் பண்ணுவேன். இது இப்போ ஃப்ரீசரில் 20 minutes வைக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த லேயர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ செட்டான இந்த மூஸில் மறுபடியும் இந்த 2 ஸ்டெப்ஸை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறேன். இந்த சின்ன கேக் ரிங்கை மேலே வச்சுட்டு ஆல்ரெடி நான் பாதி சேவ் பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த மேங்கோ பல்பை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். மறுபடியும் இது ஃப்ரீசரில் நம்ம ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். இப்போ செட் ஆகிடுச்சு, கடைசி அந்த க்ரீம் சீஸ் லேயரை ஆட் பண்ணி செட் பண்ண போகிறேன். உங்களுக்கு 4 layers தேவையில்லை அப்படின்னா நீங்கள் 1 layer க்ரீம் சீஸ் லேயர் மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மூஸ் சூப்பராக செட் ஆகிடுச்சு, நம்ம இந்த கேக் ரிங்கை ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஒரு பாதி க்ரீம் சீஸ் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு, திரும்ப இதை தூக்கி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ எல்லா லேயர்ஸும் செட் ஆகிடுச்சு, இந்த கேக் ரிங்கை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிங்க அப்படின்னா எப்படினாலும் ஒரு 3 to 4 hours ஆகும் இது செட் ஆகிறதுக்கு. நான் குயிக்காக செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஆனால் ஒன்ஸ் எல்லா லேயரும் செட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய தேவையில்லை, ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம். அடுத்து இது மேலே ஊற்றுறதுக்கான ஒரு ஒயிட் சாக்லேட் கிளேஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஒயிட் சாக்லேட் கிளேஸ் பண்ணுறதுக்கு 100 grams ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கூட 50 grams சூடான விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இந்த விப்பிங் க்ரீம் சூட்லேயே இந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆயிரும். இந்த மேங்கோ கலர் கிடைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் எல்லோவும் அது கூட கொஞ்சம் ஆரஞ்சும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் கூலாகி ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். இப்போ இந்த கிளேஸ் எடுத்து அப்படியே மூஸ் மேலே ஊற்ற போகிறேன். மெதுவாக அப்படியே எல்லா பக்கமும் கவர் ஆகிற அளவுக்கு நம்ம ஊற்றலாம். எக்ஸஸாக வர கிளேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக கீழே நான் வந்து ஒரு பிளேட் வச்சு கலெக்ட் பண்ணுறேன். இந்த கிளேஸை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாது. இப்போ கிளேஸ் எல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு, இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ மூஸை எடுத்துடலாம். ஸோ லைட்டாக இந்த சைடில் நான் ஆல்ரெடி உடச்சி வச்சுருந்தால அந்த கிராக்கர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கிராக்கர்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது மேலே இப்போ நான் பண்ணி வச்சிருந்த ஒரு பட்டர் க்ரீம் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் சுகர் பல்ஸ் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம செம டேஸ்டான மேங்கோ மூஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம இந்த மூஸை கட் பண்ணி பார்க்கலாம், அந்த லேயர்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த மூஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் மூஸ் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு லேயர்ஸ் எல்லாம், அழகாக செட் ஆகி. இந்த மூஸை பற்றி உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு கலக்கலான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாடா, பாய் பாய்.